வணக்கம் வந்து நம்ம என் நமஸ்கார்ஸ் வெல்கம் டு என்னிடாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னிடாக்ஸில் ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் எதை எண்ணுகிறோமோ அதன்படியே நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமைய ஒன்று ரெண்டு நாள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் நம்ம பார்த்தோம் அப்போ இன்றைக்கி என்ன புதுசாக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அதற்கு நம்ம வேறு நிறைய பரிமாணங்கள் கொடுத்துக்கிறோன்னு பாருங்களேன் துன்பம் இருக்குது வருத்தம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அதுக்கப்புறம் இந்த அன்பு இல்லாத ஒரு தன்மை அது வந்து நம்மகிட்டேயும் இல்லாமல் இருக்கும் இருந்து நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காம இருக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம நிறைய வளர்த்தி வச்சுருக்கோம் இது வந்து சரி தான் இது மனிதனுடைய சராசரியான ஒரு 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 உணர்வு தான் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்லி சொல்லி அதை ஊட்டிட்டாங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஆமையா நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது தான் ஏன் செய்து என்ன பண்ணுறது வருத்தமும் சேர்ந்தது ஒரு வாழ்க்கை அப்படின்ட்டு இந்த வருத்தத்தின் பின்னாடியே நம்ம அதிகமாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் மனிதனுடைய இயற்கையான குணங்கள் அது நல்லது பக்கம் போகவே மாட்டோம் நீங்கள் பாருங்கள் ஒரு நிம்மதியான ஒரு சூழல் நீங்கள் வாழ்ந்து வருங்க கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நாளைக்கு மேலே உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் என்ன ஒரு சுவாரஸ்யமே இல்லை ஏதாவது புதுசாக தேடிட்டு வருமே எவ்வளோ நேரம் உங்களால் அமைதியை வீட்டுக்கு உட்காந்துருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க நல்ல மனைவி உண்டு நல்ல மக்கள் உண்டு நல்ல டிவியில் நல்ல ப்ரோக்ராம் உண்டு இல்லை படிக்கிறதுக்கு நல்ல நூல்கள் உண்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது வேணுங்கிற நேரத்தில் சோறு நிம்மதியான தூக்கம் எல்லாம் அப்படி சுற்றுச்சூழலே இருக்குது எல்லாம் நல்லாயிருக்கு எவ்வளவு நேரம் உங்களால் அங்கே இருக்க முடியும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் பிறகு போர் அடிச்சிடும் அடுத்து என்ன இதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்ம போய் எப்படி பார்த்துட்டு வருவோமா மனிதனுடைய குணம் அது ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிம்மதியை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது மனிதனுக்கு ஒரு இயலாத ஒரு தன்மையாகவே இருக்குது அவனுக்கு வந்து விறுவிறுப்பு அப்படிங்கிறது ஒன்று தேவை அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விறுவிறுப்பு என்ன பண்ணுன்னா நம்மளை எங்காவது ஒரு துன்பக்கடலை கொண்டு போய் நிறுத்தும் ஆனால் அந்த துன்பக்கடலை நோக்கி போகிறது தான் மனிதனுடைய குணமாக இருக்கும் அந்த துன்பக்கடலில் இருக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அப்படியே நிம்மதிக்கு வருவோம் கொஞ்சம் நேரத்தில் நிம்மதி போர் அடிக்கும் திருப்பி தேடி போவோம் ஒரு துன்பக்கடலுக்கு போவோம் இப்படி தான் மனித வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்குது இந்த நிம்மதியில் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அது துன்பம் அது எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஊனி நிற்கிறதுக்கு நம்ம பழக ப பழகிக்கணும் பழகப்படுத்திக்கணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிற மாதிரிங்க நம்ம ஏதோ ஒரு இழப்பு அப்படிங்கிற நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோம் உறவுகளாகட்டும் இல்லை பொருட்கள் ஆகட்டும் மான மரியாதை அதுங்கூட இழப்பு தானே சரிங்களா இந்த மாதிரி நிறைய இழப்புகள் இருக்குது அவர் அவருக்கு ஏற்றார் அந்த அந்தந்த ஒரு ஒரு இது இழப்புங்கிறது எதை மனசில் வச்சுருக்காங்களோ அது சரிங்களா எல்லாருக்கும் ஒருபோல் நடக்கிறது இல்லை அப்போது இந்த மாதிரி ஒரு ஒன்று நடந்துருச்சு இந்த இழப்பை நினச்சே வருந்துக்கிட்டே இருக்கும் இந்த இழப்பை நினச்சி வருந்துக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நல்ல செய்திகளோ நல்ல ஆட்களோ அவர்கள் மூலமாக இருந்து கிடைக்கக்கூடிய அன்போ இல்லை அவர்கள் மூலமாக இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளோ தெய்வத்தையோ தெய்வத்தை நினைக்கக்கூடிய எண்ணத்தையோ எல்லாத்தையுமே விட்டுருவோம் ஏன்னா நம்மளுடைய ஆதி உயிர் முதல் தோன்றியது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது சக்தியின் ரூபமாக தான் எதுமற்றும் ஒரு தன்மை அப்படிங்கிறது இருந்தது அந்த பிரம்மநிலை அப்படிங்கிறது இருந்தது அந்த பிரம்மநிலையில் முதல்ல ஒரு சப்தம் வந்தது அதுக்கு பேர் நாதம்னு சொல்லக்கூடியது அந்த நாதத்திலிருந்து விந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வந்தது இந்த நாதமும் விந்தும் இரண்டுமே சக்தியினுடைய உருவத்தினு கொண்டது தான் அப்போ அதிலிருந்து தோன்றிய ஒரு உயிர் எண்ணத்தினுடைய காரணமாக அந்த எண்ணம் கடினமாக 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 இந்த தூளமான இந்த ஒரு தேகத்தை அது எடுத்து வச்சுருக்கு இந்த தூளதேகம் வரைக்கும் எல்லாமே சக்தியினுடைய உருவமாக தான் இருக்குது இந்த இந்த இடத்துல இந்த தூலதேகமாக இருக்கும்போது சக்தியினுடைய ரூபம் குன்றி போயிருக்குது இந்த தூலதேகம் விட்டு சூக்கும தேகம் எடுக்கும்போது சக்தியினுடைய தேகம் சக்தியினுடைய நிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது தான் டிஃப்ரென்ஸே தவிர எல்லாமே சக்தி மையம் இந்த சக்தி மையத்தை நம்மளால் வேலை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறது இதில் பியூட்டியே அதுதான் அது எப்படி உணர்வுகளின் மூலமாக இந்த உடலோடு இருக்கும் பொழுது என்னதான் சக்தி மையம் கு குறுகிய நிலையில் இருந்தாலும் கூட இதை எப்படி இப்போ அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உணர்வுகளின் மூலமாக இந்த சக்தி நிலையை நம்மால் அதிகப்படுத்த முடியும் இப்போ இந்த இடத்துல மகிழ்ச்சி நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லை இறையொருள் திருவருள் கருணை எனக்கு நல்லா இருக்கு எனக்கு எந்த துன்பமும் இல்லை இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஆத்மார்த்தமாக சொல்லணும் உணர்ந்து சொல்லணும் நமக்கு நாளைக்கு கடம்காரம் வீட்டு வாசல் முன்னாடி நிற்க போகிறான்னு தெரியும் இருந்தாலும் கூட இல்லை வெளியே போனால் நாய் கழிச்சு வச்சுருவோம் தெரியும் இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் ப புதுசே தினமும் நடந்துக்கணுங்க நாய்கடிக்குன்னு சொன்னால் வெளியே போகக்கூடாது கடிக்காதுன்னு நினச்சிட்டு புரிஞ்சுக்குங்க சரிங்களா எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் அப்போது அப்படிப்பட்ட ஒரு துன்ப சூழ்நிலை இருந்தாலும் கூட சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு துன்ப சூழ்நிலை இருந்தாலும் கூட நான் நல்லா இருக்கேன் இறை இருக்குது நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த துன்பமும் இல்லை திருவருள் கருணை என்னை காக்குறது காக்கிறது என்னை சுற்றி நிறைய நல்ல ஆட்கள் உண்டு நல்ல சக்தி என்னை சுற்றி உண்டு எனக்கு எந்த துன்பமும் இல்லை இதில் வந்து நம்ம ஊனி நிற்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்பொழுது இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு எந்த துன்பமும் இல்லைன்னு சொல்லக்கூடாதும்பாங்க அந்த துன்பமுங்கிற வார்த்தை கூட வர வேண்டாம் நான் நல்லா இருக்கேங்கிறதோட நிறுத்து மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கு நான் வந்து பாரு எவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் திருவருள் கருணை என்னோடு எப்பவுமே இருக்கு இந்த மாதிரி அந்த அந்த துன்பம் இல்லைன்னு கூட சொல்லாதீங்க மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லுங்கள் ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான் ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தையில் கூட அந்த நெகட்டிவிட்டி வரக்கூடாதுமாங்க இது ஆரம்ப காலத்தில் முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் பெருவாரியான ஒரு மாறுதல் வராமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட காலம் சிறிது சிறிதாக கடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்விலையும் நம்மளுடைய மனோநிலையிலும் சிறு 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 அளவில் மாறுதல் வர்றதை நம்ம கண்கூடாக பார்ப்போம் ஒரு கட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையே நமக்கு பிடித்தார் போல் நல்லது ஒரு நிலையில் போய் மாறியிருக்கும் இது என்ன அந்த சோகத்திற்கு மட்டும்தானா இல்லை எல்லா வகையான உணர்வுகளுக்கும் நான் இயலாமையில் இருக்கேன் சாமியே வந்து கை கைவுட்டுச்சு போல் இருக்குது இதில் எல்லாத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் கம்ப்ளீட்டாக பிகாஸ் எல்லாமே எனர்ஜி நல்ல எண்ணங்கள் எப்படி சக்தி ரூபமோ தீய எண்ணங்களும் சக்தி ரூபம்தான் அது தீய எண்ணம்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை நம்ம துன்பப்படுறதுனால அது தீய எண்ணம்னு சொல்கிறோம் அதுவும் சக்தி ரூபம்தான் அப்போது என்னையாது என்னையாதுன்னா அது எப்படிப்பட்ட எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கும் அந்த எண்ணெயாது அந்த ஒரு தன்மை தான் நம்மளை சுற்றி இருக்கும் இந்த சலிப்புத்தன்மையை இன்னொருத்தன் கிரியேட் பண்ணிகிட்டு இருப்பான்ல அவன் தான் நம்ம பக்கம் வருவான் ஓ ஏற்கனவே ஒரு குழப்பு இன்னொரு குழப்பை போய் என்ன பண்ணுவான் எச்சாத்தான் குழப்புவான் இந்த நம்ம வந்து ஒரு சலிப்புத்தன்மையோடு இருக்கும் பொழுது ஊக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு ஆள் நம்ம பக்கத்தில் வரமாட்டான் இதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா ஒரு சிலர் பக்கத்தில் போகும்போதே என்னமோ மாதிரி இருக்கும் அவங்கள விட்டு நம்ம கொஞ்சம் விலகுனா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் என்னையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு உணர்வு ரீதியாக நமக்கு தெரியும் என்னையா அது நமக்கே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம மண்டைக்குள்ளே வாங்கிக்கணுன்னே அவசியம் இல்லை அவங்களுடைய அந்த ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரானம்னாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும் அந்த இடத்த விட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்பா அப்போ தான் ஏன் நல்லாயிருக்கு இது உணர்ந்துருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் காரணம் என்னென்னா உங்ககிட்ட ஒரு சில நேரங்களில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வருது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆறா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சக்தி மையம் அது முழுக்க முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி கருப்பு அந்த பிராணி ஹீலிங் படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணும்போது கையெல்லாம் வலிக்கும் இந்த கையெல்லாம் வலிக்கும் கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ அந்த எண்ணெட்டியில் இப்படி வலிச்சு அந்த கிரீஸ்டப்பா வலிச்சு எடுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கே கை வலிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி அந்த சக்தியை உணரக்கூடிய தன்மை கொண்டவர்களுக்கோ பார்க்கக்கூடிய அந்த அது சூட்சமாக பார்வைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த இடம் அப்படி கைமையாக கைமையாக கைமையான்னு இருக்கும் ஒரு மாதிரி டார்க் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட வந்து நல்லா அப்படி பட்டு துணி போல் இருக்கும் நல்ல எனர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து பட்டு துணி போல் இருக்கும் போக போக அப்படி சட்டலாக மாறும் பயங்கர சூப்பராக இருக்கும் அந்த பக்கத்தில் போகும்போது ஒரு சின்ன நெகட்டிவிட்டி நம்மளை ஒட்டிடுச்சினாலும் டேரெக்டாக நம்மகிட்ட வந்து தாக்கிறோம் அதிலிருந்து நம்ம ரிக்கவராக அவனை நான் போய் பார்த்துட்டு வந்தேயா நமக்கு ஒரே மண்ட காய்ச்சலாக போச்சியா சொல்லுவது உண்டா இந்த மாதிரி ஒரு தன்மையில் நாம் இருந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே புரியும் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்காங்க அவங்கள என்ன பண்ணுறது அவங்கள உங்களால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சொல்லலாம் திருந்துட்டாங்கன்னா திருந்துட்டோம் திருந்தில் உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வழி பாருங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதாவது நெகட்டிவிட்டி உங்கள் மண்டைக்குள்ளே போட்டு 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 நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து முதல்ல வெளியே வாங்க பிகாஸ் நெகட்டிவிட்டி அதிகமாக நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும் பொழுது அதுதான் உங்களை சூழ்ந்திருக்கும் இந்த மாதிரி எனர்ஜி இருக்கிறவங்கள தான் உங்கள்கிட்ட ஈர்க்கும் இது மனிதர்கள் மட்டுமல்ல மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்திகளும் நம்மிடம் ஈர்க்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மனிதனுக்கு அப்பாற்பட்டு நம்ம கண்ணுக்கு தெரியலன்னாலும் தெரிந்தவர்கள் கூறியது கூற்றுக்கள் உண்டு அப்போது அதுபோல் இருக்கக்கூடிய சக்திகளும் நம்மக்கிட்ட வந்துடும் இப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம் எனக்கு ஒரு மாதிரியே இருக்குங்க வீட்டுக்குள்ளே போனாலே பிடிக்கலிங்க என்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலிங்க எனக்கு எவனோ மந்திரம் பண்ணிவிட்டாங்க மாயம் பண்ணிட்டாங்க பண்ணுறது முடியும் பண்ண முடியாதுன்னு கிடையாது பட் ஸ்டில் எல்லா நேரத்துலையும் அது பண்ண முடியாது ஸோ நமக்கு இந்த மாதிரி நம்மளுடைய தாட்ஸே நமக்கு தேவையில்லாமல் ஒரு நெகட்டிவ் க்ரியேட் பண்ணி நெகட்டிவிட்டி நம்மகிட்ட இழுக்கும் பொழுது இது மாதிரி எல்லாம் அடிஷ்னலாக வர ஆரம்பிக்கும் மந்திரம் பண்ணிட்டா மாயம் பண்ணிட்டா எனக்கு எவ்வளோ சாபம் கொடுத்துட்டான் சாமியே என்னை சபித்து தான் பிறந்துருச்சு பிறக்க வச்சிருச்சு என்னுடைய முன்வினைக்கருமும் இவ்வளோ இருக்குது அதனால தான் துன்பங்க அதனால தான் துன்பம் இப்படியே இருப்போம் இதிலிருந்து மீண்டு நம்ம வெளியே வரணும் வரலைன்னா வாழ்க்கை துண்பட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம முன்னேறுவதற்கு இல்லாமல் நாமே நமக்கே ஒரு சாக்கு இருப்போம் இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு நான் என்ன பண்ணுனாலும் அது பண்ணுறான் நான் நல்லது தாங்க சொன்னேன் ஏன் முதலாளியை திட்டுறாங்க நான் என்னங்க பண்ணுறது இந்த முதலாளியே மோசங்க இது எண்ணம் இருக்கிற வரைக்கும் முதலாளி நம்ம கண்ணுக்கு எதிரியாக தான் தெரிவார் முதலாளி கண்ணுக்கு நாமும் எதிரியாக தான் தெரியும் ஸோ அது எங்கேருந்து அது அந்த அந்த சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னா நம்மகிட்ட இருந்து தான் வருது ஸோ இந்த சோர்ஸை பொழுது ஒன்றா முதலாளி மாதிரி போயிடுவார் நடக்குங்க ஒன்றா முதலாளி மாதிரி போயிடுவார் இல்லை நீங்கள் நல்லா இருக்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்லா இருக்கிற இடத்துக்கு நீங்கள் மாறி போயிடுவீங்க இது ரெண்டுமே நடக்கும் அனுபவப்பட்டவங்க கண்டிப்பாக நிறைய பேர் உண்டு ஏன்னா முந்தினு ரெண்டு வீடியோலையும் நான் பார்க்கும்போது நிறைய பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க அப்போ இது எல்லாமே உண்மையாக நடக்குது நான் வெறுமனே வாய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி புதுசாக நினைக்கிறவங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் பார்க்குறவங்க இது எல்லாமே உண்மை ஸோ எல்லாமே சக்தி ரூபமாக வேலை வேலை செய்யக்கூடியது தான் ஏன்னா நம்முடைய சோர்ஸ் நாதம் விந்துங்கிறதே அதுதான் அப்போ சக்தியினுடைய உருவமாக தான் நம்ம உருவே ஆகிருக்கோம் இந்த தூள உடல் அப்படிங்கிறது இந்த கனசரீரம் எடுக்கும் பொழுது இந்த சக்தி வெளிப்பட்டு வெளியே வருவதற்கு எதுவும் உதவுது உணர்வுகளே உதவுது அப்போ உங்களுடைய உணர்வுகள் நல்ல உணர்வுகளாக நீங்கள் வைத்து அதையே மெயின்டைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஹையர் லெவல் போக 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 உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் இதற்கு உண்டான வழி தாங்க இறை வழிபாடு நீங்கள் என்ன மதத்து வேணாலும் வேணாம் இருந்துட்டு போங்க எந்த பழக்கத்தில் வேணாலும் நீங்கள் சாமியை கும்பிட்டு போங்க எந்த உருவம் வேணாலும் வச்சுக்கோங்க உருவமே இல்லைனாலும் சரி இஸ்லாமியர்கள் உருவம் இல்லாமல் தானே கும்பிட்றாங்க வள்ளல்லாருடையது எல்லாமே ஸோ எப்படி இருந்தாலும் சரிங்க நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அதுக்கிட்ட நான் சரணாகதி அடைகிறேன் மேட்ரு இவ்வளோ தான் அந்த திருவருள் என்னை காக்கும் வேலை முடிஞ்சது தியானம் அதிகப்படியான ஒரு உதவி சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை நம்மளை ஏதாவது இந்த ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் நம்மளுக்கு நம்மளை உட்படுத்திக்கிறது இந்த பிராணி ஹீலிங்கு ரெய்க்கி இந்த மாதிரி இல்லையா இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போகுது அந்த காடுகள் சார்ந்த இடம் மலைகள் சார்ந்த இடம் அதனால தான் கோயிலெலாம் வந்து மலை மேலே வச்சாங்க அப்போது இன்றைக்கி எல்லாமே மரத்தை வெட்டி படி ஓட்டு இல்லாமட்டேங்க சரி குறை சொல்ல விரும்பலை இயற்கை சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் கிராமத்து சைடுக்கு எங்கேயாவது போகிறது சரிங்களா அந்த பச்சை பசேல் இருக்கக்கூடிய இடம் ஏன்னா பச்சை வந்து நம்மளை வந்து சுத்தப்படு தூய்மைப்படுத்துவதற்கு உண்டான சக்தி கொண்டது அப்போ இது போல் காய்கறிகளையும் கனிகளையும் உணவாக எடுத்துக்கொள்வது இதெல்லாம் நம்மளை வந்து அப்படியே கிளென்ஸ் பண்ணி நம்மளை பாசிட்டிவ் ஆக்கிட்டே இருக்கும் கம்ப்ளீட்டாக இது எல்லாம் தானாக நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இன்னொரு வீடியோ பார்ப்பீங்க இன்னொன்று பார்ப்பீங்க இன்னொன்று பார்ப்பீங்க எத்தனை வீடியோ பார்க்குறனால தான் உங்களுக்கு என்ன நடந்துற போகுது ஸோ இந்த ஒரு வீடியோ விட்டு இன்னொன்று 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 ஒன்று போகிறது முதல்ல நிறுத்துங்க ஒரு வீடியோவில் பார்த்தோமா நம்மளுக்கு இந்த கா கான்செப்ட் புரிஞ்சுதா அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க ப்ராக்டிஸ் தான் எவ்ரி திங் ஹாஸ் இட்ஸ் ஓன் டைம் அது வந்து ஒரு ஒரு நம்மளுடைய எண்ணங்கள் கனிவதற்கும் ஒரு காலம் அளவு அப்படிங்கிறது ஒன்று ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நல்லா இருந்தோம் இப்போ இப்படி மோசமானோம் இந்த நல்லா இருந்தோம் மோசமானோங்கிறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் உண்டு தபால் அடுத்த நாளே மோசமாகலை இந்த மோசமானதுலேருந்து நல்லாகிறதுக்கு மறுபடியும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது இந்த கேப் நம்ம கொடுக்கணும் இந்த கேப் கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதற்கு உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் உணர்வு ரீதியாக வெளிப்படுவதே இதற்கு உண்டான ஒரே முக்கியமான ஒரு பதில் நீங்கள் அதை பயிற்சி செய்தே ஆக வேண்டும் செய்தாலொழிய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது காண்பது அரிது நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போ நம்மக்கிட்ட மாற்றம் வருவதற்கு எது மாறணும் முதல்ல நம்ம மாறணும் நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளோடு கூடி அந்த எண்ணங்கள் வெளிப்படுவதும் மாறணும் எப்படி நேர்மறையாக மாறணும் எதிர்மறையிலிருந்து நேர்மறையாக மாறணும் மாறினதில் இருந்து காலை அளவு குறிக்காதீங்க எப்போ நடக்கும் எப்பக்கா நடக்கும் அப்படின்னு காலை அளவு குறிக்காதீங்க அந்த காலம் மாறுவதற்கு ஒரு கேப் கொடுங்க எண்ணங்கள் மாற்றி நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பயணிங்க உங்களை அறியாமையே நீங்கள் நல்ல ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்கள் நீங்கள் நிற்பீங்க ஒரு செகண்ட் உங்களுக்கு டைம் ஒரு நாள் கிடைக்கும் டக்குன்னு இப்படி யோசிச்சு பார்ப்போம் அட எப்படி இருந்தோம்ல வாழ்க்கை எப்படி மாறி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுப் பேச்சுக்கு சொல்லிங்க நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் இன்றைக்கி எனக்கு முப்பத்தஞ்சு ஆச்சு எல்லாத்தையுமே இத்தனை வருஷத்தில் என்னை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது நான் அப்படி தான் வச்சுருக்கேன் ஸோ ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பார்த்துருப்பேன் சகிச்சு வந்திருப்பேன் என்னுடைய மனோமாறுதல் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா அந்த அந்த ஒரு அனுபவத்தினால சொல்கிறேன் மனோமாறுதல் நேர்மறையான எண்ணத்தோட உணர்வுகளோடு கூடி நல்லபடியாக இருக்கும் பொழுது வாழ்க்கை நல்லபடியாக மாறியே தீரும் இதில் கருத்தே இல்லை இதற்கு எனக்கு இறை வழிபாடும் தியானமும் பெரியவர்கள் கொடுத்த நூல்களும் நிறைய சொற்பொழிவுகளும் சுய ஆராய்ச்சியும் சிந்தனையுமே பேருதவியாக இருந்தது இது இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இது சத்தியம் இதை நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் மாறியே தீரும் இதில் வி விதிவிலக்கே கிடையாது முயற்சி பண்ணி பாருங்கள் ரைட் சந்தேகமே கூடாது கண் நான் நல்லா தான் இருக்கேங்கிற நீங்கள் நல்லா தான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது நான் நல்லா தான் ஏன் இருக்கேன் எனக்கு என்ன எனக்கு எந்த குறையும் நான் நல்லா தான் ஏன் இருக்கேன் அப்படின் நான் திடகாத்திரமாக இருக்கேன் இதை சொல்லணும் நான் ஆல்ரெடி அப்படி தான் இருக்கேன் அப்படிங்கணும் அந்த அந்த ஒரு சக்தி உங்களை மாற்றும் மாற்றியே தீரும் இது சத்தியம் நடந்தே தீரும் எக்ஸாம்பிள் ப்ரூவ்மெண்ட்டோட பிகமிங் சூப்பர் நேச்சுரல் நம்மளுடைய நெத்தில்தன மணி சேனலில் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் இருக்கு நான் என்னுடைய அனுபவத்தை எல்லாத்தையும் என்னுடைய வாழ்க்கையை திறந்து புத்தமாக காட்டணுங்கிறது எனக்கு விருப்பம் இல்லை பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலில் பாருங்கள் அந்த நூல் வாங்கி படிங்க உங்களுக்கு அப்போ புரியும் அதில் என்ன அதனுடைய அந்த ஒரு ஒரு சக்தி என்ன அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எண்ணத்தின்பால் எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு புத்தகம் திறந்தோன்னே முதல்ல அந்த ஆனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்களுடைய இதுதான் இருக்கும் அவங்களுக்கு இல்லாத நோயே கிடையாது அப்படி நோய் நல்லா இருந்த ஒரு லேடி அவ்வளோ கீழே போயிடுவாங்க எல்லாம் பயங்கர நோய் கடைசிக்கு கேன்சர் கூட வந்துடும் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே எல்லாமே க்யூராக்கி பயங்கர திடகாத்திரமாக இருவாங்க இன்றைக்கி ரொம்ப நல்லா லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க எப்படி மாறுதல் ஒன்றே இதற்கு காரணம் இந்த எண்ணெய் மாறுதல் நடக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய நிறைய அந்த நெகட்டிவ் ஆட்கள் என் நெகட்டிவ் எனர்ஜி கொண்ட ஆட்களும் சூழலும் நம்மளை துன்பப்படுத்தும் ஆனால் அதில் பயந்துராமல் நம்ம தொடர்ந்து அந்த பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் துன்பப்படுத்துவது இப்படியே அண்டி வர மாதிரி இருக்கும் நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த துன்பம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா அது அப்படியே வந்தது தானாக விலகி போயிடும் திருப்பூன்னு சொல்கிறேன் திருவருள் கருணையும் தியானமும் நல்ல நூட்களும் பெரியவர் சொற்பேச்சுக்களும் நம்ம சுய ஆராய்ச்சியும் நல்ல எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மை வளர்த்தும் முயற்சி செய்து பாருங்கள் முயற்சி செய்து வெற்றி கண்டவர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் நேரங்கள் நான் உங்களுக்கு நன்றி